ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பொருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டோஜூட்ஸில் ஒன்றான ஜோகன் மற்றும் டென்சேகன் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டோஜூட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டென்சேகனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஜோகனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த டென்சேகன் மற்றும் ஜோகன் இது ரெண்டுத்தையும் பற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருப்பாங்க, பட் நம்ம ஷெரிங்கன் மங்கேங்கு ஷெரிங்கன் மாதிரி பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா நருட்டோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பட் பொருட்டோ ஒன்றும் முடியல இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்லியிருக்கிற வரைக்கும் இந்த டோஜூட்ஸோட பவர்ஸ் என்ன, ஆர்ஜின் என்ன அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு அந்த பெல்லைக்கன் அமைத்து ஆள போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான ஐஸ் டோஜூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டோஜூட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ், இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோபை சேனல், நான் தான் மால்டோபை. ஃபர்ஸ்ட் நம்ம டென்சேகனை பற்றி பார்ப்போம், அதன் பிறகு ஜோகன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டென்சேகன் அப்படின்றது பியாகுகன்னோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். பட் இந்த ஒரு டென்சேகன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் இதை அவேக் பண்ண முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு பியூரான பியாகுகன் தேவைப்படும். ஸோ இந்த ஒரு பியூரான பியாகுகன் இருக்குல்ல, இந்த ஒரு பியாகுகன் எடுத்து தான் ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்க அவங்களுடைய கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்களுக்கே இந்த டென்சேகன் அவேக் ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்த டொனோரி ஒட்சுட்சுக்கி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த டென்சேகன் கிடைச்சிருக்கும். டொனோரிக்கு எப்படி இந்த டென்சேகன் கிடைச்சிருக்கும்னா, நம்ம அனாபி இருக்காங்கல்ல, அனாபியோட பியாகுகன் எடுத்து இவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணில் இம்ப்ளான் பண்ணிப்பான். ஸோ அது மூலமா தான் பார்த்தீங்கன்னா டொனோரிக்கு இந்த டென்சேகனே அவேக் ஆகிருக்கும். இதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கதை இருக்கு, அதில் நம்ம அமுராலாம் வருவார், அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். சிம்பிளாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்களால் மட்டும்தான் இந்த டென்சேகனை அவேக் பண்ண முடியும். அவங்க அவேக் பண்ணுறதுக்குமே ஒரு பியூரான பியாகுகன் தேவைப்படும். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, உச்சியாக்களான சேர்ந்தவங்க எட்டர்னல் மங்கேஸ்வரியன் அவேக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் இங்கேயுமே நடக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த டென்சேகனை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரூட் சீக்கிங் அப்ஸை வரவேற்க முடியும். அதுவும் நம்ம டொனரி பார்த்தீங்கன்னா ஒரு 9 ட்ரூட் சீக்கிங் அப்ஸை யூஸ் பண்ணியிருப்போம், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரூட் சீக்கிங் அப்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டென்சேகனை யூஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் இந்த ட்ரூட் சீக்கிங் அப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரூட் சீக்கிங் அப்ஸை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே அவர்கிட்ட அதிக அளவுக்கு சாக்ரா இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம டொனோரி டென்சேகனை அவேக் பண்ணதுக்கப்புறம் அவனுக்குமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு சாக்ரா கிடச்சிருக்கணும். அண்ட் நார்மலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ், ஸ்ட்ரென்த், டூரபிலிட்டி, ஸ்பீடு, ரிஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு லெவலுக்கு போயிருக்கும். அண்ட் ரினிகனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிப்பல்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டென்சேகனாலுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். டொனோரிக்கும் நருட்டோக்கும் ஃபைட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டொனோரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ணி சண்டை போட்டுருப்பாரு. அந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டொனோரி அந்த சாக்ரா மோடு இருக்குல்ல, அந்த மோடுக்கு போயிருப்பான். ஸோ அப்படி நம்ம டொனோரி அந்த சாக்ரா மோடுக்கு போகும்போது அவனுடைய நார்மலான பவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது அல்டிமேட்டான ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கும். அதை நீங்கள் அந்த ஃபைட்லேயே பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம நருட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, நருட்டோ ஒரு ரசங்கனை டொனோரி மேலே யூஸ் பண்ணுவான். அந்த ரசங்கனை நம்ம டொனோரி வேற விதமாக மாற்றி அதை நருட்டோவுக்கு எதிராகவே யூஸ் பண்ணுவான். அதோட நேம் என்னன்றது ஞாபகம் இல்லை, ஸோ மன்னிச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அதே ஃபைட்ல நம்ம டொனோரி பார்த்தீங்கன்னா கோல்டன் வீல் ரீஇன்கார்னேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுவான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர் 2 பழந்திருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்மளோட சொன்ன ட்ரூப் சீக்கிங் ஆப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய விதமான பவர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம டொனோரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். பட் எனதான் இந்த டென்சேகனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் இருந்தாலுமே இதுக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கு. நீங்க ஒரு லெவலுக்கு மேலே இந்த டென்சேகனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டென்சேகன் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டொனோரிக்குமே அது காணாம போயிருக்கும். பட் அந்த டென்சேகன் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு காட் லெவல் பவர்ஸை நீங்க அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த டென்சேகனை ரினிகன் கூட கம்பேர் பண்ணுவீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட ரினிகன் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட்டு, டென்சேகனை பற்றி பார்த்தாச்சு, இப்போ ஜோகனை பற்றி பார்ப்போமா. முன்னாடி பார்த்த டென்சேகன் மாதிரி இந்த ஜோகனுமே பார்த்தீங்கன்னா ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்களோட கெங்கே கெங்கே. ஸோ ஒட்சுட்சுக்கிக்கலான சேர்ந்தவங்களுடைய ஒரு பழமையான ரோஜூட்ஸில் ஒன்று தான் இந்த ஜோகன். அப்புறம் இது நம்ம பொருட்டோவுக்கு கிடைச்சது அப்படின்றதுக்கு ஒரு சில தியரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பொருட்டோ இனட்டா மற்றும் நருட்டோ இவங்க ரெண்டு பேரோட பையன் தான் நம்ம பொருட்டோ. நம்ம நருட்டோ கிட்ட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பத்தோட சாக்ரா இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம இனட்டா பார்த்தீங்கன்னா அமுராவோட டிசெண்டன்ட், அதாவது வழித்தோன்றல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பொருட்டோ பிறக்கும் போதே ஒரு காட் லெவல் பவர்ஸோட தான் பிறந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம இனட்டா பார்த்தீங்கன்னா யூகா கிளான சேர்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பியாகுகன் இருக்கும். அதே மாதிரி நம்ம பொருட்டோ கிட்ட வந்தோம்னா அவனுக்கு பியாகுகன் இருக்காது. பட் பொருட்டோட தங்கச்சி ஈமா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பியாகுகன் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பொருட்டோவுக்கு பியாகுகன் அவேக் ஆகிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக இந்த ஜோகன் அவேக் ஆகியிருக்கலாம். இதுக்கு இன்னொரு தியரியுமே இருக்குது, உண்மை கிடையாது, ஜஸ்ட் தியரி மட்டும்தான். நம்ம டொனோரி ஒட்சுட்சுக்கி இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம பொருட்டோ சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு இந்த ஜோகனை இம்ப்ளான்ட் பண்ணிட்டதா ஒரு தியரி இருக்குது. இது எப்போ பாசிபிள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டொனோரி யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக டொனோரி கிடையாது, டொனேரி. ஒரு ஃப்ளோவில் டொனோரின்னு
வந்துடுது. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கவியா உற்று சுற்றி பூமிக்கு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அப்படி வந்து நம்ம கவியாவுக்கு ரெண்டு பசங்க பிறந்திருப்பாங்க, ஒன்று அமுரா இன்னொன்று அகரமோ. நம்ம அம்மா கவியா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமுரா அண்ட் அகரமோ ரெண்டு பேர் சேர்ந்து கவியாவை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருப்பாங்க, மூணில் தான் சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அமுரா பார்த்தீங்கன்னா நானுமே போயிட்டு அந்த சீலை பார்த்துக்கிட்டு அம்மா கூடயே இருக்கேன், அதாவது மூணுலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு கிளம்பி போயிருப்பாரு. மூணுக்கு போனது மட்டும் இல்லாமல் மூணில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளானியை உருவாக்கி இருப்பாரு. அந்த கிளானை சேர்ந்தவங்களுடைய ஒர்க் என்னன்னா பூமியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா கவியா மாதிரியோ இல்லை கவியாவோட பவர்ஃபுல்லான ஆளுங்களோ பூமியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கிளானை நம்ம அமுரா உருவாக்கி இருப்பாரு. அந்த கிளானை சேர்ந்தவன் தான் இந்த டொனேரி ஒற்றுச்சுக்கி. பட் இந்த டொனேரி ஒற்றுச்சுக்கிக்கு பார்த்தீங்கன்னா சில பல பவர்ஸ் தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு நம்ம இனட்டா இவனுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுக்காக தான் தலைமை பூமிக்கே வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம இனட்டாவை மேனிபுலேட் பண்ணி அவன் கூட கூட்டிட்டு போவான். பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நருட்டோ த லாஸ்ட் மூவியில் பார்த்துருப்பீங்க. பட் அந்த மூவியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டொனோரியுமே நல்லவனாக மாறிடுவோம். ஸோ அதனால மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம டொனோரி இந்த பூமியை காப்பாற்றுற வேலையில் இறங்கியிருப்பாரு. பட் நார்மலான பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒற்றுச்சுக்கிக்கலான சேர்ந்தவங்களை டிஃபிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம டொனோரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோகனை பொருட்டோவுக்கு இம்ப்ளான் பண்ணதாக ஒரு தேரி இருக்குது. பட் இது அந்தளவுக்கு உண்மை மாதிரிலாம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் டொனோரி பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோவுக்கு இந்த ஜோகனை அவேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டொனோரி நம்ம பொருட்டோ கிட்ட இந்த ஜோகனையை பற்றி பேசுவோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம டொனோரி பார்த்தீங்கன்னா பொருட்டோவுக்கு இந்த ஜோகன் அவேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்குமே இந்த ஜோகன் இருக்கிறது தெரிய வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா எபிலிட்டிஸுமே நம்ம பொருட்டோ கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சரி ஓகே ரைட். இப்போ இந்த ஜோகனையோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜோகனையை யூஸ் பண்ணி உங்களால் ஆப்போனண்டோட சாக்ரா பார்த்து பார்க்க முடியும். வியாக்கு கன்னில் பார்ப்பாங்கல்ல அதே மாதிரி தான். அண்ட் இது யூஸ் பண்ணி சாக்ராவை சென்ஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி நெகட்டிவ் சாக்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாகவே இது சென்ஸ் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ரினியல் மூலியமாக ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போவோமோ அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோகன் மூலியமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இந்த ஜோகனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுக்கும், லைக் ஸ்பைடி சென்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் முன்னாடி சொன்ன ஸ்பேஸ் டைம் நிஞ்சு யூஸ் பண்ணி வேறு வேறு டைமென்ஷனுக்கு போய்க்க முடியும். இதை தாண்டி இந்த ஜோகனையோட ஃபுல் பவர்ஸை எங்கேயுமே அந்த அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. லைட்டாக காமிச்சிருப்பாங்க பட் ஃபுல்ஃபில்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜோகன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரினிகனை விட பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் ஷரிங்கன் மாதிரி உங்களால் சாக்ரா சென்ஸ் பண்ண முடியும், பியாகுகன் மாதிரி உங்களால் சாக்ரா பார்த்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ரினிகன் மாதிரி உங்களால் இந்த ஜோகனை யூஸ் பண்ணி வேறு வேறு டிமென்ஷனுக்கு டெலிபோர்ட் ஆகி போக முடியும். ஸோ இப்படி எல்லா பவர்ஸையுமே உள்ளடக்கிய ஒரு ஐயா தான் இந்த ஜோகனை காமிச்சிருப்பாங்க. ஸோ யா கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லி இருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணி இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள், பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்றதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது மால்டோபாய் அப்படின்னு. ஸோ அது இன்னும் யாராச்சும் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால் மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தா டென்சேகன் மற்றும் ஜோகன் இது ரெண்டுத்தையும் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட டோ ஜூட்ஸோ பார்த்தீங்கன்னா பொருட்டோ சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டோ ஜூட்ஸ் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கிட்டே இருந்த விடைபெறுவது உங்கள்கிட்ட போய்ட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.